Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன? Refraction of composite light and dispersion of light. First, composite light என்னன்னு பார்க்கலாம். Composite lightனா different colors ஒண்ணா சேர்ந்திருக்கும். ஆனா produce ஆகுறது ஒரு single color மட்டும் தெரியும். ஓகேவா? இப்போ நேச்சுரலாக அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நேச்சுரலாக பார்த்தோம்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட்னா சன். சன்லேருந்து நம்மளுக்கு லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட்லேருந்து ஒரு சிங்கிள் கலர் மட்டும் ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா, ஒரு லைட் பாஸ் பண்ணுறா அதுலேருந்து ஒரு சிங்கிள் கலர் மட்டும் ப்ரொடியூஸ் ஆனால் அது மோனோக்ரோமேட்டிக் லைட்னு சொல்லுவோம். ஆனால் சன் வந்து மோனோக்ரோமேட்டிக் லைட் கிடையாது. அதில் வந்து என்ன ஆகுனா அது வந்து ஒரு கம்போசிட் லைட். கம்போசிட் லைட்னால் அந்த சன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற லைட்டில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒன்றா சேர்ந்துருக்கும். ஆனால் ப்ரொடியூஸ் ஆகும்போது உனக்கு சிங்கிள் கலர் மட்டும்தான் தெரியும். ஓகேவா? இப்போ கம்போசிட் லைட்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ஒன்றா கம்பைன் ஆகினா அதை வந்து கம்போசைட் லைட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்னா கிளாஸ்லேயோ இல்லை வாட்டர்லேயோ இல்லை ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம், டிரான்ஸ்பரண்ட் மீடியம்னா லைட் பாஸ் ஆகிற ஏதாவது ஒரு மீடியத்தில் நீ லைட் பாஸ் பண்ணுற அப்படின்னா அதுலேருந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ஸ்பிட் ஆகும். ஓகேவா? இதை வந்து டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்னு சொல்லுவோம். டிஸ்பர்ஷனாகவே இல்லைன்னா சிதறுதல்னு அர்த்தம், பிரியுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ நீ கிளாஸில் இல்லை வாட்டரில் லைட் பாஸ் பண்ணும்போது உனக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆனிச்சுன்னா அதை வந்து டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஒரு ப்ரிசம் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கிளாஸ் ப்ரிசம். நான் இங்கேருந்து ஒரு ஒயிட் லைட் பாஸ் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு ஒயிட் லைட் பாஸ் பண்ணுறேன். இந்த ஒயிட் லைட் இந்த ப்ரிசத்தில் பட்டோட உனக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ஸ்பிட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ் என்னென்ன கலர்ஸ்ன்னு பார்த்தோன்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். இது எப்படி சொல்லுவாங்கன்னா விப்ஜிஆர். விம்ஜிஆர் கலர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கலர்ஸோட நேம் தான் இதெல்லாம் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். ஓகேவா? இப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா? இந்த ஸ்ப்ளிட் ஆகிற கலர் பேண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்பெக்ட்ரம். இதை வந்து ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். ஏன் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ரேடியத்தில் லைட் பாஸ் பண்ணும்போது இப்படி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஸ்பிட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இதில் இருக்க ஒவ்வொரு கலர்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ரிஃப்ராக்ஷன் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரிஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ரிஃப்ராக்ஷன்னா லைட் வந்து என்ன ஆகுனா ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியத்தில் பட்டோன்னே அந்த நார்மல் லைனை விட்டு கொஞ்சம் விலகி போகும். சரி, அடிவேஷன் ஆகி போகும் இல்லையா? விலகி போகும், அவர் பெண்ட் ஆகி மூவ் ஆகும். இதை நம்ம ரிஃப்ராக்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு கலர்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து ரிஃப்ராக்ஷன் ஆகிறனால தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியத்தில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதை இப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிஃப்ராக்ஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ ஒவ்வொரு கலர்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கும். ஓகேவா? இதுதான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன்னு சொல்லுவோம். இதுக்கு இதோட ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள்லாம் இருக்கு இல்லையா, ஒரு கலரோட ஆங்கிள். ஸோ இதை வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு கலரோட ஆங்கிளுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த ஒவ்வொரு கலரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேவா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு வேக்யூம் பிளேஸ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு மீடியத்தில் லைட் பாஸ் பண்ணுறப்போ அந்த லைட்டோட ஸ்பீடு எப்படி இருக்குது, அது ரெண்டுக்குமே உள்ள ரேஷியோ தான் நம்ம ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கலர்ஸோட ஆர் அந்த லைட்டோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா நம்ம எந்த லைட்டை பாஸ் பண்ணுறோம் அண்ட் எந்த மீடியத்தில் பாஸ் பண்ணுறோம் அதோட வேவ் லென்த்தை பேஸ் பண்ணியிருக்கும். நம்ம ஒரு லைட் ஒரு ஒயிட் லைட் பாஸ் பண்ணுறோன்னா அந்த ஒயிட் லைட்டை நான் எந்த மீடியத்தில் பாஸ் பண்ணுறேன் அதை பேஸ் பண்ணி தான் இந்த கலர்ஸோட ஆர் அந்த மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இல்லை மெயினாக நம்ம ஸ்மெல்ல பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பற்றி சொல்லியிருப்போம். இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து அந்த லைட்டோட வெலாசிட்டியை பேஸ் பண்ணியிருக்கும். அது அந்த லைட்டோட வெலாசிட்டி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணியிருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஒவ்வொரு கலர்ஸோட ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நம்ம எந்த மீடியத்தில் வந்து லைட் பாஸ் பண்ணுறோமோ அதோட வேவ் லென்த்தை பேஸ் பண்ணியிருக்கும்.
First, one composite light is the sun. The other composite light is the mercury wavelength. That is light white color. You can use higher studies, science group or math group. Practically, the light is used. The light is the prism. The light pass the prism. Different colors produce in the microscope. Okay, so mercury wavelength is a composite light. Okay, so the video skip panna clear explain panirken. So the video pidichirundha unga friends ellathukume share pannunga, enga channel subscribe pannunga. Thank you.